மகாத்மா காந்தி வந்து எங்க இருந்து எங்க போனார் அந்த வயசுல 60 வயசுல தண்டி யாத்திரை எவ்வளவு தூரம் போனார் உள்ளத்துல உறுதி இருந்தால் 21 நாள் பாஸ்டிங் எத்தனை முறை இருந்தார் தெரியுமா மகாத்மா காந்தி அதனால தயவு செய்து உங்க ஸ்கெட்யூல நீங்க முடிவு பண்ணும் போது பயனுள்ளதா உங்க ஸ்கெட்யூல் ஆக்கிங்க இன்னையில இருந்து தேவையில்லாத வேஸ்ட் அடுத்தவங்களை பத்தி பேசுறது அதெல்லாம் நம்ம தவிர்த்தாலே நிறைய டைம் கிடைக்கும் அவங்க குருவி கொட்டை போட்டு போது அந்த பொண்ணு அவன் கூட போட்ட சட்டை போட்டிருக்கா இங்கே போறான் முதல்ல ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு ஒன்று இருக்கு லீடர்ஸா இருக்கிறவங்க வந்து கண்டபடியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் டெய்லி ஷேவ் பண்ணணும் அப்புறம் டெய்லி குளிக்கணும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு ஒரு போர் அடிச்சா குளிக்கிறவங்கலாம் நான் பார்த்தேன் எங்க காலேஜில் ஒரு பையன் குளிக்கவே மாட்டான் தீபாவளி வந்து பசங்க தள்ளுவாங்க கஷ்டப்பட்டு பார்த்து நல்லா குளிக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நம்ம பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும் இல்ல அதே மாதிரி நல்ல நமக்கு பிடிச்ச கலர்ல போடுறது இல்ல நமக்கு எந்த கலர் சூட்டபிளோ அந்த கலர்ல நம்ம ட்ரெஸ் பண்ணணும் லைட் ட்ரெஸ்ஸிங் அந்த கலரை பார்த்து ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்றது ஒரு ப்ராப்பரா க்ரூம் பண்றது தலை அந்த நேர்த்திக்கு விடுறது முக்கியம் ஒரு பப்ளிக் மேடையில நாம எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அப்படி ட்ரெஸ் பண்ணணும் அதே மாதிரி நாம வந்து ஒரு டெக்கோரத்தோட சாப்பிடணும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா இதுவரையும் அவங்க சாப்பிட்டதே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் நாங்கள் சாப்பிடணும் அப்புறம் பஃபே சிஸ்டம் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்டு வருவோம் முதல்லயே அப்படியே நிரப்பிடுது லேட்லேயே ஒரு நிரப்பிட்டு லைட்டா கொஞ்சம் பேசிருக்கல இவங்க கூட அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா பேசிருக்கேன்
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்கிறதுக்கு நீங்க கிளாசிக்கல்ஸ் படிக்கணும்,
அதே மாதிரி ஹிஸ்டரி படிக்கிறோம், ஹிஸ்டரி வந்து நிறைய வாசிக்கிறது ரொம்ப அவசியம். சயின்ஸ் வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல பேச்சுன்னா என்னன்னா அதில் கொஞ்சம் சயின்ஸ் இருக்கிறோம், கொஞ்சம் லிட்ரேச்சர் இருக்கிறோம், கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்கிறோம், கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல பேச்சு. அது மாதிரி பல விஷயங்களை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே இப்போ ஒன்றுமில்லை, பல வருஷக்கணக்காக வந்து முயற்சி பண்ணி ஒரு சயின்ஸுக்காக போராடி சிலதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை படிக்கும் போதே நமக்கு பொறுமை வந்துடும். ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் போராடி இருக்காங்க. அதை படித்தாலே நமக்கு பொறுமை வந்துடும். அதில் வாசிப்பு என்பது உயர்ந்த நூல்களை வாசிக்கிறது. நாவல்கள் வாசிக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் தலை சிறந்த நாவல்கள் வாசிக்கலாம். சார்லஸ் டிக்கன்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, ஜே ஆஸ்டன் மாதிரி இருக்கிறவங்க எழுதுன நாவல், சிறுகதைகள், இந்த மாதிரிலாம் நீ வாசிக்கணும். அப்படி வாசித்தானா நமக்கு வந்து உலகத்தை பற்றி ஒரு பரிச்சயம் ஏற்படும். அப்படி நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு இன்னும் அது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனா வாசிக்கிறது ஒரு அப்படியே ஒரு தீக்குடிக்கிற மாதிரி, அதில் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமே உங்க பக்கத்துல எந்த படம் வந்தாலும் நீங்க உள்ளே போக மாட்டீங்க, நீங்க பாட்டு நீங்க வாசிச்சுட்டே இருப்பீங்க, உங்களை நீங்க விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால நல்ல புத்தகங்கள், நல்ல இசை, நல்ல நண்பர்கள். ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா உங்க பக்கத்துல யார் உட்கார்றாங்கிறதா உங்களை தீர்மானிக்க போறாரு. கிளாஸ் ரூம்ல யார் உட்கார்றாங்கிறதா உங்களை தீர்மானிக்க போறோம். பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து லைஃப் பார்ட்னர் ஆனவங்களும் இருக்கிறாங்க, ஜென்ம விரோதிகளானவங்களும் இருக்கிறாங்க. அதனால பக்கத்தார மாதிரி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நல்ல நண்பர்கள் எப்படி இருக்கணும், நம்ம விட அறிவாளியா இருக்கும், நம்மளை விட திறமைசாலியா இருக்கும், நம்மளை விட ஒரு முட்டால வச்சுக்கிட்டு நம்மளை விட நிறைய அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஓ இது இந்த புக்கு படிக்கிறானா, இது எப்படி பாக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கத்துக்கிற மாதிரி இருக்கணும். அவனை விட ஏதாவது ஒரு பண்புல நீங்க மேலோங்கி இருக்கணும், அப்பதான் அவன் உங்களோட இருப்பான். அந்த மாதிரி நல்ல நட்பு வட்டம், நல்ல நட்பு வட்டம், நல்ல ஆலோசனை. நல்ல பெரியவங்களை பார்த்தா அவங்க போய் அவங்க வாழ்க்கையை பத்தி எல்லாம் கேட்கும். நீ பெரியவங்க பெருசு என்ன சொல்றது, பெருசு கிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். எங்க தாத்தா சொன்ன கதை எனக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு உபயோகமா இருக்கு, எங்க அப்பா தான் இந்த கதையை எனக்கு சொன்னார். ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி நம்ம கேட்கிறோம், கவனிக்கிறோம், இதெல்லாம் தான் உங்களுடைய மனதை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நான் இந்த கேள்வி கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்து தலைவராக இருக்கிறவங்க வழியை உணர்ந்துன்னு சொல்லுவீங்க, அந்த வகையில் இங்க இருக்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மாதிரி வழியை தாங்கிக்கிறது வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து தலைவர்கள் தலைவரான பிறகு எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மக்கள்கிட்ட போகணும், குரலை கம்மியா கொடுக்கணும், அதிகம் கேட்கணும்னு சொன்னீங்க, அது மாதிரி நடந்துக்கிறாங்க. தலைவர்கள் ஆனது பிறகு காதே அவங்களை கேட்கறது இல்லையோன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பத்தி நான் எந்த கமெண்ட்டும் பாஸ் பண்ண முடியாது. ஆனா பொதுவா நான் சொல்ல விரும்புறது எல்லாருமே ஒரு வழி அனுபவிச்சாக்க அந்த வழி நமக்கும் வந்து அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஒருத்தன் ஒரு ஊருக்கு போறான், தன் சொந்த ஊருக்கு தான் போறான், ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறான், தான் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறான். போகும்போது சொந்த ஊருக்குள்ள நுழைஞ்சுட்டு ஒருத்தன் ஓடி வரான், ஓடி வந்து டேய் உன் வீடு பத்தி எரிஞ்சிருச்சா அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்ட்டு பக்கத்து வீடு வெறும் அரசியல் தலைமையை பற்றி அல்ல, ஒரு நிறுவனத்தின் தலைமை. எல்லாருமே ஒரு குடும்பத்திலேயே இருக்கீங்களே, ஒரு குடும்ப தலைவர் என்ன பண்ணணும்? நிறைய குடும்ப தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்காம இருக்கிறவங்க பாருங்க. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுறவங்க தான் தாய். அதனாலதான் ஒரு குடும்ப தலைவி ஒருத்தர் எழுதினாரு, ஒழுகும் கீரையின் கூரையின் கீழ் தன் குழந்தை நனைந்து விடாமல் இருக்க முதுகையே கூடாரமாக்கினால் தாய். அப்படியும் அந்த குழந்தை நனைந்தது காரணம் அவள் கண்ணீர்.
அது மாதிரி நாம வந்து என்ன எல்லா நிலைமையிலையும் வந்து இப்ப ஜப்பான்ல பொறுத்த வரைக்கும் வந்து அங்க நிர்வாக அமைப்பு எப்படின்னாக்க அந்த வெர்டிகல் லாயல்டி தான் ரொம்ப அதிகம், ஹரிசாண்டல் லாயல்டி விட. இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஜெனரல் மேனேஜர்ஸ் நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த ஜெனரல் மேனேஜர் அந்த ஜெனரல் மேனேஜர் அந்த ஜெனரல் நாலு ஜெனரல் மேனேஜர் ஒன்னா லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஜப்பான் அப்படி கிடையாது, அந்த ஜெனரல் மேனேஜர் அவர் கீழே இருக்கிற போர்மேன் அவர் கீழே இருக்கிறவங்க எல்லாம் வெர்டிகல் இன்டெகிரேஷன் அடையும். அதனாலதான் அங்க பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஏற்பட்டது. பிரெயின் ஸ்டார்மிங் எதுக்காக, குவாலிட்டி கண்ட்ரோல் எதுக்காக, எல்லாருடைய குரலையும் கேட்பதற்காக. எந்த நிறுவனத்திலையும் ஆலோசனைகளை கேட்டால்தான் நாம் அந்த நிறுவனத்தை வடிவெடுக்க முடியும். பாபர் ஜெயிச்சது காரணம் என்னன்னா, படை வீரர்கள் எல்லாருடைய யோசனையும் கேட்பாரு, அதனாலதான் அவர் ஜெயிச்சார். தைமூர் ஜெயிச்சது காரணம் எல்லாருடைய யோசனையும் கேட்பாரு. கம்பர் எழுதுறாரு, ராமர் என்ன பண்ணுவாருன்னா போகும்போது எழுதாம இவரோட இவர் முந்திக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு. ஏன்னா அவங்க பயப்படுவாரு குடிமக்கள், அதனால இவர் முந்திக்கிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா, குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா. நாம் அவர்களை பின்பற்றுவோம், அவர்களை பின்பற்றினால்தான் சரித்திரம் நம்மை பாதுகாக்கும். விண்வெளி பூச்சிகளாக மறைந்து விடுபவர்கள் அல்ல நாம், எப்போதுமே துருவ நட்சத்திரமாக துணிக்க வேண்டியவர்கள் அல்லவா நாம். எனவே அவர்களை பின்பற்றுவோம், உன்னதமானவர்களை பின்பற்றுவோம். ஒரு நல்ல காசுக்காக நம்ம ஒரு வேலை செய்ய செய்யும்போது நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளை ஏற்படுத்துறவங்க சில சமயங்கள்ல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்க நிறைய டேக்கிள் பண்ணிருக்கீங்க. தடைகள் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சா அதுல சுவாரஸ்யமே இருக்காது, அதுக்கு நாமளே தேவையில்லை, யார் வேணா செஞ்சுட்டு போயிடலாம். மகத்தான காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய சவால்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றன. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, எப்ப நம்முடைய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால் அந்த தடைகளை நாம் எளிதில் வெற்றி கொள்ள முடியும். அந்த தடைகளை நம்முடைய வைராக்கியத்தினாலும் வெற்றி கொள்ள முடியும், அணுகுமுறையாலும் வெற்றி கொள்ள முடியும். உயர்ந்த நோக்கம் ஒன்று மட்டும் நம் உள்ளத்தில் உதித்து விட்டால் இந்த உலகமே ஒருங்கிணைந்து ஒத்தாசை செய்யும். இதுதான் நான் கண்ட என்னுடைய அனுபவம். ஆகவே உயர்ந்த எண்ணத்தை தூக்கி பிடியுங்கள், இந்த உலகமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இது உண்மை, பொய் இல்லை, இது சத்தியம், இது மிகையல்ல. அதாவது மருத்துவமனையில் இருந்த பொழுது விசிட்டர்ஸ்லாம் அதாவது வந்து பார்க்க வந்த பொழுது மிகவும் அருமையான நகைச்சுவை, நாங்கள் பாதுகாத்து வச்சு படிச்சுட்டு இருக்கேன். நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்வது எப்படி?